Hi friends, welcome to Sana's Home Cooking. Please like and subscribe our channel. அடை பாயசம், அதாவது அடை பிரதமன் செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பால் அடை. இது ரெடிமேடா கடைகள்லயே கிடைக்குது, எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் கிடைக்குது. அது ஒரு 200 கிராம் எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் அடை தான் எடுத்திருக்கேன். அப்புறம் வெல்லம் வந்து அதுவும் ஒரு 200 இல்ல 300 கிராம் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காவை குட்டி குட்டியா இந்த மாதிரி நறுக்கி ஒரு 1/2 கப் தேங்காய். அப்புறம் முந்திரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஏலக்காய் 3. இது பார்த்தீங்கன்னா நான் 2 முழு தேங்காவை நல்லா துருவி அரைச்சி பால் எடுத்து வச்சிருக்கேன். 3 டைப்பாக பால் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா திக்கான தேங்காய் பால் 1 கப். இது செகண்ட் எடுத்த தேங்காய் பால், இது ஒரு 1/2 கப். இது பார்த்தீங்கன்னா தண்ணி 2 கப் விட்டு கடைசியாக எடுத்த தேங்காய் பால், இது வந்து ஒரு 2 to 2.5 கப்பு நான் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அடை வந்து பாருங்க, பெரிய பெரிய பீஸா இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா இது நுணுக்கிக்கலாம். ஏன்னா இது வேகும் போது ரொம்ப பெருசா வரும். பாருங்க இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீஸா உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி சூடானதும் நம்ம உடச்சி வச்சிருக்க அடைய இதுல சேர்த்துடலாம். பாருங்க அடை நல்லா வேகட்டும். வேக எப்படியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல ஆயிடும். இது நல்லா வெந்து நல்லா சாஃப்ட் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்க இதுல கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். பாருங்க அடை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம தண்ணியை வடிச்சுக்கலாம். இப்போ பாருங்க தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். திரும்ப இதுல பச்சை தண்ணி விட்டு, திரும்பவும் 2 டைம் பச்சை தண்ணி விட்டு இதை வடிச்சு எடுத்துருந்தேன். ஏன்னா இது ஒரு மாதிரி வளவளன்னு இருக்கும். பச்சை தண்ணி விட்டு நம்ம திருப்பியும் அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கும் போது அடை வந்து தனித்தனியா நல்லா இருக்கும். பாருங்க இப்போ தண்ணி வடிச்சு நல்லா எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு இதுல 1 டீஸ்பூன் இல்லைன்னா 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம இதுல முந்திரிய கட் பண்ணி வச்சிருக்க முந்திரிய வந்து நம்ம நெய்யில அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். திரும்ப அதே பேன்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தேங்காவை நல்லா கோல்டன் ப்ரௌனா இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி ஆனதும் தேங்காவை எடுத்து தனியா வச்சுடுங்க. இப்போ பேன் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு இதை வந்து நல்லா கரைஞ்சதும் இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது சூடானதும் நாம் ஏற்கனவே வேக வச்சு வடிச்சு வச்சிருக்க அடையை இதில் சேர்த்துடலாம். இதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கெல்லாம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், ஒன்னோட ஒன்று ஒட்டாது. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க வெள்ள சிறப்பை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை குக் பண்ணுங்க. வெள்ளத்தில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி
கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் இதை நல்லா இப்படியே குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இப்போ நாம் மூணாவதாக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கலக்கி விடுங்க. இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ நாம் செகண்டை எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ இதில் நாம் நுணுக்கி வச்சுருக்க சுக்கு ஏலக்காய் தூளை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி அப்புறம் வறுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டான அடை பிரதமன் ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.